திருச்சிற்றம்பலம் தன்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கைத்தல நிறை கண்ணி அப்பமோடவல் போரி, கப்பிய கரிமுகன் அடிபெணி. கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் எனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் புய மதயானை மத்தட வயிறனை உத்தமே புதல்வனை மட்டவள் மலர் கொடு பணிவேனே முத்தமிழடிவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதி தீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புனமதனிடை இபமாகி அக்குரமகளோடு அச்சிறு முருகனை அக்கணமணமருள் பெருமாளே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பெருமானுடைய கருணையினாலே வளம் தரும் விநாயகர் என்ற தலைப்பில் நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். பெருமானுடைய கருணையை மனம் மொழி மெய்களால் பணிந்து வணங்கி மகிழ்கின்றேன். வளம் தரும் விநாயகர், விநாயகர் வழிபாடு என்பது எப்படிப்பட்டது? நாயகன் தலைவன், வி நாயகன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? தனக்கு மேல் தலைவன் இல்லாதவன் என்பது பொருள். எனவே வி என்ற சொல் தனக்கு மேல் தலைவன் இல்லாதவன், அமலன் விமலன் என்ற சொல்லை நம்முடைய பெருமானை குறிக்கும் சொற்களாக நாம் பார்த்திருக்கிறோம். விமலன் என்றால் மலன்களிலிருந்து விடுபட்ட மேலானவன் என்பது பொருள் தருவதைப் போல நாயகர்களுக்கெல்லாம் நாயகனாக விநாயகப் பெருமான் விளங்குகிறான். அவன் பிள்ளையாராக எளிய வழிபாடு, விநாயகர் வழிபாடு இருப்பதிலே எளிமையான வழிபாடு. கிராமத்தில் சொல்லுவாங்க, பிடித்து வைத்தால் பிள்ளையார் என்று சொல்வார்கள். அப்படி நாம் எப்படி பார்க்கிறோமோ அப்படியாக விநாயகப் பெருமானுடைய வடிவம் நமக்கு எளிதில் காட்சி கொடுத்து விடும். நம்முடைய காதுகள் விநாயகப் பெருமானுடைய வடிவம், ஓங்கார வடிவம் என்று சொல்வார்கள். விநாயகருடைய வடிவம் ஓங்கார வடிவம். எனவே நம்முடைய காதுகள் ஓங்கார வடிவத்தில் அமைந்திருக்கின்றன. அதில் தான் நம்முடைய திருமுருக வாரியார் சுவாமிகள் அவர்கள் குறிப்பிடுவார்கள், அந்த ஓங்காரத்தில் மகரத்தில் புள்ளி வைப்பது போல நமக்கு காது குத்தும் அரிய நிகழ்ச்சியை குழந்தை பருவத்தில் செய்து அந்த ஓங்காரத்தை நிறைவு செய்கிறார்கள் என்ற அற்புதமான கருத்தை சொல்வார்கள். எனவே ஓங்கார வடிவம் பிரணவ வடிவமாக விநாயகப் பெருமான் விளங்குகிறார் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம். கிராமத்துல ரொம்ப எளிமையா சொல்லுவாங்க, காரியம் நடக்கணும்னா கம்மு நீரு, கம்மு நீரு காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்மு நீரு அப்படின்னா என்ன பொருள்? அது ஒரு சென்னை மொழியை போல நமக்கு தெரிகிறது. நீங்க கம்மு இருக்க மாட்டியா அப்படின்லாம் சென்னை மொழியில அந்த உரையாடலை நாம் அடிக்கடி கேட்டு இருக்கிறோம். அந்த கம்மு நீருனா என்ன பொருள்? கம் என்பது கணபதியினுடைய பீஜ அட்சரம். ஒவ்வொரு இறைவனுக்கும் பீஜ அட்சரம் என்று சொல்லக்கூடிய ஒலிகள் உண்டு. அதில் விநாயகப் பெருமானுடைய பீஜாட்சரம் கம். எனவே அந்த மந்திரம் ஓம் கம் கணபதே நமஹா அப்படின்னு தொடங்கும். அந்த கம் என்பது விநாயகப் பெருமானுடைய அட்சரமாக விளங்குவதால் அந்த விநாயகப் பெருமானை மனதில் எண்ணிவிட்டால் அந்த காரியம் வெற்றியடையும், கைகூடும். இதைத்தான் மிக எளிமையாக நம்முடைய எளிய மக்கள் சொன்னாங்க, கம்மு நீரு காரியம் நடக்கும். அப்படிப்பட்ட வழிபாடு விநாயகப் பெருமானுடைய வழிபாடு. அந்த சைவத்திற்கும் வைணவத்திற்கும் பொதுவானவராக விநாயகர் இருக்கின்றார். அதான் அதுல ரொம்ப வேடிக்கையான ஒரு செய்தியாக பார்க்கிறேன். சைவர்கள் மட்டும் திருக்கோவிலில் விநாயகரை வைத்து வழிபடவில்லை. வைணவத்தில் அவருக்கு தும்பிக்கை ஆழ்வார் என்று பெயர்.
அங்கே விநாயகர் திருநீற்று பொலிவிற்கு பதிலாக திருமண் சாத்தி இருப்பார். அவருக்கு பேர் தும்பிக்கை ஆழ்வார்னு பேர். இப்படி சகலவ மனிதர்களுக்கும் பொதுவாக ஒரு வழிபாடு இருக்கிறது என்று சொன்னால் அது விநாயக பெருமானுடைய வழிபாடு. கணபதி சிவபெருமானுடைய கணங்களுக்கெல்லாம் அவர் அதிபதி, தலைவராக இருக்கிறார். அந்த விநாயகர் வளம் தரும் விநாயகராக நமக்கு எப்படி அருள் பாலிக்கின்றார் என்பதை இந்த சொற்பொழிவினுடைய திரண்ட பொறுமையாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். எனவே கணபதி வழிபாடு என்பது மிக தொன்மையான வழிபாடு. நம்முடைய சமயத்தில் அறுவகை சமயங்கள் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக கொண்ட சமயம் சைவம், திருமாலை முழுமுதற் கடவுளாக கொண்ட சமயம் வைணவம், சக்தி வழிபாடு என்கின்ற பெண் தெய்வ வழிபாட்டை கொண்ட சமயம் சாப்தம், முருகப்பெருமானுடைய வழிபாட்டை முழுமுதற் வழிபாடாக கொண்ட சமயம் கௌமாரம், சூரிய கடவுளை முழுமுதற் கடவுளாக கொண்ட வழிபாட்டு சமயம் சௌரவம், அதில் கணபதியை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடும் சமயத்திற்கு கானாபத்தியம் என்று குறிப்பிட்டார். எனவே கானாபத்திய வழிபாடு, சரி இந்த கானாபத்திய வழிபாடு பிற்காலத்தை சார்ந்த வழிபாடு, ஆதிசங்கரருக்கு பிறகுதான் இந்த வழிபாடு தோன்றியிருக்க முடியும் என்று சில ஆராய்ச்சியாளர்கள் கருதலாம். ஆனால் பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய குடைவரை கோவிலில் தமிழி கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. அந்த தமிழி கல்வெட்டுகள் முற்கால பாண்டியருடைய காலத்தை சார்ந்தவை என்று வரலாற்று பேராசிரியர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அந்த கற்பக விநாயகர் புடைப்பு சிற்பமாக இருக்கின்றார். இது முற்கால பாண்டியர் காலத்தினுடைய கலை பாணி. எனவே விநாயகர் வழிபாடு என்பது பாண்டியர் முற்கால பாண்டியர் காலத்திற்கு முன்பே வந்துவிட்ட வழிபாடு என்பதற்கு கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டியில் நமக்கு சாட்சியாக இருக்கிறார். எனவே சிறுத்தொண்டர் வாதாபியிலிருந்து கொண்டு வந்து வாதாபி கணபதியை திருச்செங்காட்டங்குடி திருக்கோவிலில் வைத்ததன் பின்னால் வந்தது விநாயகர் வழிபாடு என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்தால் அந்த எண்ணத்திற்கு முன்பாக பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் நமக்கு காட்சி தருகிறார். எனவே விநாயகர் வழிபாடு என்பது நம்முடைய தொன்மையான வழிபாடு. சைவத்துள் மட்டுமல்லாமல் எல்லா சமயத்திற்குள்ளும் பரவி இருக்கின்ற ஒரு அற்புதமான வழிபாடு. இந்த விநாயக பெருமான் கூப்பிட்ட குரலுக்கு உடனே வந்து அருளை செய்யக்கூடிய எளிய வழிபாட்டு வடிவத்தை சார்ந்தவர். நம்முடையவர்கள் எந்த செயலை செய்தாலும் அது கணபதியை வைத்து செய்வார்கள். ஒரு வீட்டிற்கு நல்ல செய்திகள் வர வேண்டும், நல்ல செல்வங்கள் வர வேண்டும், உடனே ஒரு கணபதி படத்தை வாங்கி வைத்து கணபதி வேள்வி நடத்துவார்கள். ஒரு திருக்கோவிலில் நுழையும் பொழுது கொடிமரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை வணங்கி உள்ளே செல்லுகின்ற வழக்கத்தை நாம் பார்த்திருக்கிறோம். நிருதி மூலை என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு கோவிலினுடைய மூலையிலும் விநாயகர் பெருமான் அமர்ந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் பரிவார மூர்த்தமாக. அப்படிப்பட்ட விநாயகர் பெருமான் சனீஸ்வரனுடைய தாக்கத்திலிருந்து நம்மை எப்படி பாதுகாக்கிறார் என்று சொன்னால், விநாயகப் பெருமானை மட்டும்தான் சனி என்கின்ற நவகோள்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவர் ராசியிலும் 2.5 ஆண்டுகள் கடந்து செல்லுகின்ற அந்த சனீஸ்வரன் விநாயகரை மட்டும் அவருடைய மதி நுட்பத்தின் காரணமாக பிடிக்க முடியவில்லை. எனவே சனி தொந்தரவுகள் இருப்பவர்கள் விநாயகப் பெருமானை வழிபட்டால் அந்த தொந்தரவுகள் அகலும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். அதனால்தான் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு திருக்கோவிலிலும் விநாயகர் வடிவம் என்பது அங்கே நிறைந்திருக்கிறது. வேறு எந்த தெய்வத்தையும் பல வடிவங்களில் நாம் அவ்வளவு வேடிக்கையாக பார்க்க முடியாது. ஆனால் விநாயகரை மற்றும் இன்று இருக்கக்கூடிய குழந்தைகள் வரையில் மிக வேடிக்கையாக அந்த உருவத்தை மகிழ்ச்சியான உருவமாக பார்த்து வழிபாடு செய்கின்ற ஒரு நிலையில் விநாயகர் பெருமானுடைய வடிவம் இருக்கிறது. பிடித்து வைத்தால் பிள்ளையார் என்று சொல்லுகிறோம். மஞ்சளில் கோமயம் என்று சொல்லக்கூடிய சாணத்தில் அந்த விநாயகர் பெருமானை செய்து வழிபாடு செய்வார்கள். சந்தனம், விளக்கு, விளக்கே விநாயகருடைய வடிவமாக வழிபாடு செய்யலாம். களிமண் விநாயகர், விநாயகர் சதுர்த்தியில் களிமண்ணால் செய்த விநாயகரை வைத்து வழிபாடு செய்யக்கூடிய மரபு நம்முடைய மரபு. அரச மரத்தடியில் எளிமையாக அமர்ந்து அருள் பாலிக்கின்ற கடவுளாக விநாயகர் பெருமான் விளங்குகின்றார். அதுபோல ஸ்படிக விநாயகர், கருங்கல் விநாயகர், வெள்ளத்தில் விநாயகர், பஞ்சலோகத்தில் விநாயகர், எந்திரம், மரம்,
ரசமணிகள் நவரத்ன மணிகள் என்று விநாயகப் பெருமானுடைய அந்த மூர்த்தத்தை செய்யக்கூடிய பொருள்கள் ஏராளமாக நமக்கு சான்றாக கிடைத்திருக்கின்றன. எனவே விநாயகர் வழிபாட்டில் சிற்பத்தில் பார்த்தோம்னா மூன்று வகைகளில் விநாயகப் பெருமானுடைய சிற்பங்கள் நமக்கு கிடைக்கின்றன. ஒன்று சித்திரம் என்று அதை சொல்கிறார்கள் சிற்ப சாஸ்திரங்களில். அதற்கு சித்திரம் என்றால் உற்சவ மூர்த்தியாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் வடிவங்கள் சித்திரார்த்தம் என்று சொல்கிறார்கள். அடுத்தது புடைப்பு சிற்பம். புடைப்பு சிற்பம்னா முதுகுப்புறம் அந்த மூர்த்தத்திற்கு இருக்காது, மலையை குடைந்து என்கிரேவ் என்று அதை ஆங்கிலத்தில் சொல்வார்கள். மலையை என்கிரேவ் பண்ணி புடைப்பு சிற்பமாக வெளிக்கொணர்ந்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த நிலைக்கு சித்திரார்த்தம் என்று சொல்லக்கூடிய புடைப்பு சிற்ப வடிவங்களில் விநாயகப் பெருமான் கற்பக விநாயகரை போன்ற. அதே போல சித்திரா பாசம் என்று சொல்லக்கூடிய ஓவியமாக விநாயகரை வரைந்து வழிபடக்கூடிய நிலை. எனவே இப்படி மூன்று நிலைகளில் சித்திரம் சித்திரார்த்தம் சித்திராபாசம் என்று சொல்லக்கூடிய வழிபாட்டு நிலைகளில் விநாயகர் பெருமானுடைய வழிபாடு இருக்கிறது. அவருக்கு அருகம்பொல் போதும், ரொம்ப எளிமைய பொறி கடலை வைத்து படைத்து விடலாம். அருணகிரி பெருமான் குறிப்பிடுவார், கைத்தல நிறைகணி அப்பமுடு அவல் பொறி கப்பிய கனிமுகன் அடிபேணி. எல்லாம் எளிமையா கிடைக்கிற பொருள். கனி, விநாயகர் பெருமானுக்கு என்ன கனி பிடிக்குமோ அதை நாம் அவருக்கு வைத்து வழிபாடு செய்து விடலாம். அதுல ரொம்ப அழகா சொல்லுவாங்க, வெள்ளத்துல பிள்ளையார் செஞ்சு அவர் வயிற்றிலேயே கொஞ்சோண்டு எடுத்து வச்சு அதையே படைத்தால் கூட விநாயகர் பெருமான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார் என்று அந்த விநாயகருடைய எளிவந்த தன்மையை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். வீட்டில் பட்சணங்கள் செய்யும் பொழுது அந்த பட்சண மாவிலேயே விநாயகருடைய ஒரு வடிவத்தை செய்து அதற்கு பொட்டிட்டு பூவிட்டு அதற்கு தீப தூப ஆராதனைகள் செய்து அந்த பட்சணத்தை செய்வார்கள். குறிப்பாக எண்ணெய் பலகாரங்கள், ஏனென்று சொன்னால் அதனால் எந்த விதமான தீ விபத்தோ சூடான எண்ணெயினால் எந்த விபத்தோ ஏற்பட்டு விடக்கூடாது. வரக்கூடிய பட்சணம் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தர வேண்டும், இனிமையை தர வேண்டும், ஆரோக்கியத்தை தர வேண்டும் என்று ஒவ்வொரு வீட்டிலும் அந்த தின்பண்டங்களை செய்யும் பொழுது அந்த மாவிலேயே விநாயகரை பிடித்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முறையை இன்றும் நாம் கடைபிடித்து வருகிறோம். அதுபோல நம்முடைய கோவில்களில் இந்த மந்திரங்களில் நீங்கள் அடிக்கடி கேட்டிருக்கலாம், விநாயகப் பெருமான் எப்படிப்பட்ட வடிவம், கம்பீரமான வடிவம், யானையினுடைய வடிவம், தந்தத்தை கொண்ட வடிவம், தும்பிக்கை உடையான், தும்பிக்கையின் மீது நம்பிக்கை வைத்தவர்களுக்கு எந்த தொல்லையும் இல்லை. 11 திருமுறையில் அருமையான ஒரு பாடல் நமக்கு சொல்லுகிறது, விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுவாம் தன்மையினால் கண்ணில் பணிமின் கனிந்து. விநாயகப் பெருமானை கண்ணினால் கனிந்து பணிந்து வணங்கினால் அவன் நம்முடைய வெவ்வினையை வேறிருக்க வல்லான். ரொம்ப அழகா சொல்லுவார் நம்முடைய வாரியார் சுவாமிகள், சிவபெருமானை வழிபட்டால் வினை தீருமா, தீரும். உமையம்மையை வழிபட்டால் வினை தீருமா, தீரும். முருகப்பெருமானை வழிபட்டால் வினை தீருமா, தீரும். விநாயகப் பெருமானை வழிபட்டால் வினை தீருமா, தீரும். ஆனால் வேரோடு அடியோடு அந்த வினையானது தீர்ந்து விடும் சொல்லுவர். மற்றதிலெல்லாம் தீரும் தீரும்னு சொன்னவர், விநாயகப் பெருமானை வழிபட்டால் வினை வேரோடு அற்று போய்விடும். அதைத்தான் இந்த பாடல் நமக்கு சுட்டி நிற்கிறது, விநாயகனே வெவ்வினையை வெவ்வினை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிப்பி. நம்முடைய அதீத ஆசை பேராசை இதெல்லாம் விநாயகப் பெருமான் தணிவிப்பான். ஏன்னா ஆசை இருக்கலாம், ஆனா பேராசை இருக்கக்கூடாது, அது நம்மை அழித்து விடும். எனவே அவன் வேட்கையை தணிவிக்கின்றான். அளவா ஆசைப்படுப்பா, தேவையில்லாததுக்கெல்லாம் ஆசைப்படாத, உனக்கு நல்லது நடக்கணுமா அளவா இருந்துக்கோ. அப்படி விநாயகனை வழிபடுபவன் எப்படி இருப்பான்னா எளிய வாழ்க்கையை வாழ பழகி கொள்வான். அது சொல்றார், விநாயகனே வேட்கை தணிவிப்பான். அடுத்தது அவன் எப்படிப்பட்டவன், சாதாரண கடவுள் அல்ல, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒரே நாதன் தலைவன். அதனால் என்ன பண்ணு, கனிவாக மனதை வைத்துக் கொண்டு அந்த கனிவின் காரணமாக உன்னுடைய கண்கள் பணிக்க அந்த பெருமானை வழிபாடு செய், உனக்கு எந்த கவலையும் வராது. கண்ணில் பணிமின் கனிந்துன்னு சொன்னார். என இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது வள்ளல் பெருமான் குறிப்பிடுவார், நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளிதியே நன்னிதியே ஞான நடத்து அரசே என்று
வணைந்து வணைந்து போற்றுதும் யாம்னு சொல்லுவார். அது மாதிரி நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து உற்றழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து மெய்தான் அரும்பி விதிர்விதித்து உன் விரையார் கடற்கன் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி செயசெய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளேன். மணிவாசகர் சொல்லுவார். அப்ப வழிபாடு எப்படி செய்யணும்? கனிவோடு செய்யணும். அந்த கனி உள்ளத்தினுடைய கனியினுடைய வழிபாடு தான் இறைவனை கனிகளால் வழிபாடு செய்கிறோம். கனி என்பது அந்த இடத்துல எதை காட்டுகிறது? உள்ளம் எனக்கு கனிவாக இருக்கிறது. சரி, பூக்கள் வழிபாடு மென்மை. இந்த பூவை போல என்னுடைய உள்ளம் மென்மையாக இருக்கிறது பெருமானே. எனவே மலர் மிசை ஏகினான் என்று உன்னை சொல்கிறார்கள். இந்த பூக்களை நீ எடுத்துக்கொண்டு என்னுடைய மனமாகிய மலரில் எழுந்தருள்வாயாக என்று சொல்வதுதான் மலர் வழிபாட்டினுடைய தத்துவம். ஒவ்வொரு வழிபாட்டிலும் ஒரு நுணுக்கமான தத்துவம் இருக்கிறது. தத்துவம் புரியாதவர்கள் இறைவனை புரிந்து கொள்ள முடியாது. விநாயகப் பெருமானுடைய தத்துவத்தை புரியாதவர்கள் ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கலாம். முருகப்பெருமானுடைய தத்துவத்தை புரியாதவர்கள் ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கலாம். அவர்களுக்கு வினை காரணமாக இந்த இப்பிறவியில் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தன்மை வாய்க்கப்பெறவில்லை. பெருமானே வேண்டும், பெருமானே இப்படிப்பட்டவர்களுக்கும் உன்னுடைய கருணையை நீ காட்ட வேண்டும். இவர்களுக்கும் உன்னை புரிந்து கொள்வதற்குரிய மன ஆற்றலையும் அறிவாற்றலையும் வழங்க வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்வோம். அதுதான் நம்மால் முடியும். விண்ணப்பம் பெருமானுடைய திருவடிக்கு வைத்து விடுவோம். விநாயகப் பெருமானை நாம் வேண்டிக் கொள்வோம். அப்படி ஒரு மந்திரத்தை சொல்வார்கள். சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோப சாந்தையே என்று சொல்வார்கள். விநாயகப் பெருமான் எப்படி இருக்கிறார்? சுக்லாம், சுக்கிலம் என்றால் வெண்மை என்று பொருள். பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம். விநாயகப் பெருமானுக்கு நான்கு கரங்கள், மற்றொன்று தும்பிக்கை என்கின்ற ஐந்தாவது கரம். இதைத்தான் நம்முடைய திருமூலர் குறிப்பிடுகிறார். ஐந்து கரத்தனை ஆனி முகத்தனை இந்தின் இளம்பிறை போதும் எகிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. ஐந்து கரத்தனை. எனவே அவன் ஐங்கரனாக இருக்கிறான். இன்னொரு பாடல் சொல்லும், கஜானனம் பூத்த கணாதி சேவித்தம் கபித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். விக்னேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய விநாயகப் பெருமானுடைய திருவடி தாமரைகளை வணங்கினால் சோக விநாச காரணம் நம்முடைய சோகங்களை எல்லாம் அவன் சர்வநாசம் செய்து மகிழ்ச்சி அருள்வான் என்று அந்த உமாதேவியினுடைய மைந்தனாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய வழிபாட்டை பற்றி வடமொழியாளர்கள் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்று விநாயகர் வழிபாட்டில் மிக முக்கியமான ஒரு பழக்கம் உண்டு. விநாயகரை பார்த்தவுடன் இரண்டு கரங்களையும் நாம் மடக்கி நம்முடைய நெற்றியில் குட்டிக்கொள்வோம். இரு காதுகளையும் மாற்றாக பிடித்துக்கொண்டு அமர்ந்து எழுவோம். இதற்கு தோப்பு கரணம் என்று பெயர். கரணம் என்றால் காது. காதுகளை பிடித்து நாம் எழுந்து நிற்பதால் அதற்கு தோப்பு கரணம், தோற்பி கரணம் என்பதுதான் சரியான பதம். தோப்பு கரணம் என்று வாய்மொழி மரபில் வந்துவிட்டது. இது பார்த்தீங்கன்னா நம்முடைய இடகலை பின்கலை என்கின்ற நாடி இப்படி இருக்கிறது. அதனால தான் உலக மருத்துவத்தினுடைய அடையாள சின்னமாக இரண்டு பாம்புகள் பின்னி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் உலக மருத்துவ சின்னமாக அறிவித்திருக்கிறார்கள். நடுவில் ஒரு தண்டுவடம் இருக்கிறது, அதுதான் நம்முடைய முதுகு தண்டுவடம். எனவே இந்த முதுகு தண்டுவடத்தினுடைய இருபுறமும் இரண்டு பாம்புகளாக இடகளை பிங்களை நாடிகள் இருக்கின்றன. இதைத்தான் தோப்பு கரணமாக நாம் இரண்டு கைகளையும் மாற்றி அந்த காதுகளை பிடித்துக் கொள்ளும் பொழுது அந்த இடகளை பிங்களை என்கின்ற இரண்டு நாடிகளும் சரி செய்யப்படுகின்றன. அது மூளைக்கு செல்கிற இரத்த ஓட்டத்தை சரி செய்கிறது. நேராக நிமிர்ந்து நடப்பதற்குரிய கூன் விழாத ஒரு வாழ்க்கையை ஒரு மனிதனுக்கு கடைசி வரை தருகிறது. குட்டி கொள்ளும் பொழுது இங்கே அவனுடைய பிட்யூட்ரி பீனல் என்று சொல்லக்கூடிய அந்த சுரப்பிகள் எல்லாம் சரியான விகிதத்தில் சுரந்து அந்த மனிதனுக்கு நல்ல நினைவாற்றலை தருகிறது. நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது மறந்துருச்சுன்னா தெரியலையே அப்படின்னு லைட்டா தட்டி பார்க்கும்பொழுது நமக்கு உடனே நினைவுக்கு வருகிறது. இதைத்தான் விநாயகர் வழிபாட்டில் செய்யறோம். அந்த நரம்பு நினைவாற்றல் நரம்பை தூண்டுகிற
அந்த புள்ளி இங்க இருக்கு அக்குப்ரஷர் அக்குபஞ்சர் என்றெல்லாம் இன்று நிறைய மருத்துவ முறைகள் சொல்கிறார்கள். நம்முடைய விநாயகர் வழிபாடு அதற்கு சரியானது. இந்த காதை நாம் பிடித்துக் கொள்ளுகிறோம். காதல் இந்த இடத்துல தான் நம்ம காது குத்துகிற வழக்கத்தை வைத்திருக்கிறோம். அந்த இடத்தை நாம் பிடித்துக் கொள்ளும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய சில நரம்புகள் தூண்டப்படுகின்றன என்று இன்று கண்டுபிடித்து சொல்லுகிறார்கள். இதற்கு அமெரிக்காவில் என்ன பெயர், சூப்பர் பிரெயின் யோகா. நம்முடைய விநாயகருடைய தோப்பு கரணத்தை அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஆங்கிலத்தில் ஒரு பெயர் கொடுத்து விட்டார்கள், சூப்பர் பிரெயின் யோகா. என்னன்னு நீங்க இணையத்துல தேடி பார்த்தீங்கன்னா தோப்பு கரணம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறான். இதைத்தான் அரச மரத்தடியிலும் ஆலமரத்தடியிலும் வேம்பின் அடியிலும் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய நம்மவர்கள் காலம் காலமாக செய்து வந்திருக்கிறார்கள். எனவே இதில் அவ்வளவு நுணுக்கம் இருக்கிறது பெரியவர்களே. இப்படி விநாயகப் பெருமானை பற்றி நமக்கு நிறைய அடிக்க சொல்லிக்கிட்டே வரலாம். மகாபாரதம் அதை முனிகளிலே ராஜ முனி அவர் தான் வியாச பகவான், முனிராஜன் அவருக்கு பட்டம். அந்த முனிராஜனாகிய வியாசர் சொல்ல விநாயகப் பெருமான் தன்னுடைய தந்தங்களில் ஒரு தந்தத்தை ஒடித்து அதையே எழுதுகோலாக கொண்டு எழுதினார் என்பது மகாபாரதத்தினுடைய வரலாறு. அதனால்தான் ஒரு பழமொழி, அதை நம்ம தவறாவே புரிஞ்சுக்குவோம். ஒரு பழமொழி சொல்லுவோம், ஞாபகம் இருக்குங்களா? பிள்ளையார் பிடிக்க குரங்காய் முடிந்ததுன்னு சொல்லுவோம். எவ்வளவு நம்ம அந்த பழமொழியை எப்படி நினைச்சு பொருள் கொண்டிருக்கிறோம்னு தெரியல. சிவசிவா பிள்ளையார் தொடங்கி வைக்க மகாபாரதம் ஆஞ்சநேயரை தன்னுடைய கொடியில் உருவமாக கொண்ட பஞ்ச பாண்டவர்களால் நிறைவு பெற்றது. அந்த போர் நிறைவு பெறுவதற்கு ஆஞ்சநேயர் வெற்றியாக நின்று அந்த போரை செலுத்தி நிறைவு செய்தார். எனவே மகாபாரதம் பிள்ளையாரால் தொடங்கப்பட்டு குரங்கு வடிவம் கொண்ட ஆஞ்சநேயரால் முடிவு செய்யப்பட்டது. இதைத்தான் பிள்ளையார் பிடிக்க குரங்காய் முடிந்தது என்ற ஒரு பழமொழியை நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். இதனுடைய உட்பொருளை நாம் புரிந்து பார்க்க வேண்டும். எனவே அப்படி விநாயகப் பெருமான் மகாபாரதம் என்கின்ற ஒரு இதிகாசத்தை எழுதி தந்திருக்கிறார். அதைத்தான் நம்ம அது போலவே சிவபெருமான் முப்புறங்களை எரி செய்வதற்காக தேரில் புறப்படும் பொழுது விநாயகப் பெருமானை அவர் நினையாமல் சென்ற காரணத்தினால் அச்சு முறிந்ததாம். இன்றும் அந்த ஊர் சென்னைக்கு அருகில் அச்சு இரு பாக்கம், அச்சிறு பாக்கம் என்ற பெயரில் வழங்கப்பட்டு வருகிறது. அதை முப்புறம் எரி செய்த அந்த சிவபெருமான் அச்சு முறிந்து போவதற்கு விநாயகப் பெருமானை நினையாதது காரணம் என்று அருணகி பெருமான் அழகாக சொல்கிறார். முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா. அவன் முத்தமிழ் வடிவமாக இருக்கிறான். விநாயகப் பெருமான் எப்படிப்பட்ட வடிவம், முத்தமிழ் வடிவம். அதனால முத்தமிழ் அடைவினை முற்படு துரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா என்று மனமாற பாராட்டுகிறார் நம்முடைய அருணகிரி பெருமான். அப்படிப்பட்ட அந்த விநாயகப் பெருமான் காவிரியை தமிழகத்திற்கு அகத்தியருடைய கமண்டலத்திலிருந்து கொண்டு வந்து தந்தவர் என்ற வரலாற்றும் நமக்கு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக விளங்குகிறது. காவிரி தாய்க்கும் அகத்தியருக்கும் ஒரு இடையே ஒரு மன வருத்தம் ஏற்பட்டு விடுகிறது. உடனே அகத்தியர் கோபம் கொண்டு காவிரியை தன்னுடைய கமண்டலத்தில் அடைத்து விடுகிறார். எங்கும் வறண்டு வறட்சி நிலவுகிறது. மக்கள் பரிதவித்து போகிறார்கள். விநாயகப் பெருமானை சென்று வேண்டுகிறார்கள், எங்களுடைய வளத்தை நீதான் மீட்டு தர வேண்டும். நீர்வளம் இல்லை என்றால் நிலவளம் இல்லை, நிலவளம் இல்லை என்றால் வயல்கள் வறண்டு போகும், வயல்கள் வறண்டு போனால் வயிறுகள் காய்ந்து போகும். பெருமானே நீங்கள் தான் வளத்தை தர வேண்டும், வளம் தரும் விநாயகா என்று வேண்டுகிறார்கள். உடனே காக உருகொண்டு விநாயகப் பெருமான் அகத்தியர் தவம் செய்யும் இடத்தில் சென்று அந்த கமண்டலத்தில் இருந்த காவிரியை தட்டிவிட்டு இந்த தமிழகத்திற்கு காவிரியை கொண்டு வந்து வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலை தலைய கடற்காவிரி என்று பட்டினப்பாலை சொல்லுமா போலே அந்த காவிரியை இந்த தமிழகத்தில் எங்கும் பறந்தோட செய்தவர் விநாயகப் பெருமான் என்ற உண்மையும் நாம் புரிந்து கொள்ள இருக்கின்றோம். அடுத்ததாக விநாயகப் பெருமானை பற்றிய இலக்கிய வர்ணனைகள் எங்கெங்கெல்லாம் வருகின்றன. நம்முடைய மரபுகளில் விநாயகர் நால்வராக காட்டப்படுகிறார். விநாயகப் பெருமான் நாம் பார்க்கக்கூடிய விநாயகர் வடிவம் மூத்த பிள்ளையார். அடுத்தது நம்முடைய முருகப்பெருமான் இளைய பிள்ளையார். திருஞான சம்பந்தர் காழி பிள்ளையார். அடுத்தது நம்முடைய சண்டீசர், அவரும் பிள்ளையார் தான். நான்கு பிள்ளையார் நம்முடைய வழக்கத்தில் இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை நினைவிற்காக சொல்லுகிறேன், மூத்த பிள்ளையார் கணபதி, இளைய பிள்ளையார் முருகப்பெருமான்,
காழிப்பிள்ளையார் சீர்காழி தலத்தில் அவதாரம் செய்த நம்முடைய திருஞான சம்பந்தர், சேங்கலூர் என்ற தலத்தில் அவதாரம் செய்த சண்டீசர், சண்டீச பிள்ளையார், சேங்கலூர் பிள்ளையார் என்று அழைக்கப்படக்கூடிய சண்டீசனுமாம் பதம் தந்தோம் என்று அவர் ஏற்றுக்கொண்ட சிவபெருமானுடைய பிள்ளையாகவே சண்டீசரிலையும் நாம் கருதக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. மகன்மை நெறி என்று சொல்லும் சத்புத்திர மார்க்கம் ஞான சம்பந்த பெருமான் இறைவனுக்கு சத்புத்திர மார்க்கத்தில் நமக்கு காட்டுகின்றார். எனவே அவரும் காழிப்பிள்ளையாராக நமக்கு இங்கே அடையாளப்படுத்தப்படுகிறார். எனவே இந்த நான்கு விதமான பிள்ளையார்களை நாம் நம்முடைய மரபு ரீதியாக பார்க்கிறோம். இலக்கியங்கள் எப்படி பிள்ளையாரை நமக்கு காட்டுகின்றன? பிள்ளையாரை பற்றிய வரலாறுகள் நமக்கு பல இலக்கியங்களில் புராணங்களில் நமக்கு பார்த்திருக்கின்றோம். ஆனால் இலக்கியங்கள் எப்படி காட்டுகின்றன? முதல் முதலாக நமக்கு விநாயகரை காட்டுகின்ற இலக்கியமாக நாம் பார்ப்பது திருமுறைகள். திருமுறைகள் விநாயகரை எப்படி சொல்லுகின்றன? ஞான சம்பந்த பெருமான் அழகாக விநாயகரை அப்படியே நம் கண்முன் காட்சி தருகிறார். கொள்ள மிக கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளின மிக கொடை வடிவினர்பயில் வலிவலம் ஊரை இறையே. வியாழக்குறிஞ்சி என்கின்ற பண்ணில் திருவலிவலத்தில் இருக்கக்கூடிய பெருமானை பாடும் பொழுது ஞான சம்பந்த பெருமான் குறிப்பிடுகின்றார், பிடி அதன் உரு உமை கொள பெண் யானை வடிவம் கொண்டு உமையும் ஆண் யானை வடிவம் கொண்டு காதல் மடப்பிடியோடு களிறு வருவன கண்டேன் என்று அப்பர் பெருமான் குறிப்பிடுவது போலே இரண்டு யானைகளாக பெருமானும் பெருமாட்டியும் இணைந்து விநாயக பெருமானை இந்த உலகத்திற்கு அருளி செய்தார்கள் என்ற கருத்தில் பிடி அதன் உரு உமை கொள மிக கலியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர் கடிகணபதி. எந்த வினைகளை கடியக்கூடியவன் என்ற பொருளில் அப்படிப்பட்ட கணபதி வருவதற்கு அருள் செய்த வலிவலப் பெருமானே என்று பணிகிறார். திருச்செங்காட்டங்குடியில் சிறு தொண்டர் அவர் பரஞ்சோதியாக இருந்த பொழுது, படைத்தலைவராக இருந்த பொழுது இரண்டாம் புலிகேசி மன்னனிடம், இனி நான் படைத்தலைவனாக இருந்து படை நடத்தி செல்ல மாட்டேன், நான் செய்த பாவங்களுக்கு நான் கழுவாய் திரட வேண்டும், என்னை நீங்கள் விடுவித்து விட வேண்டும் என்று கேட்கிறார். மன்னனும் மகிழ்ந்து, நீ இந்த நாட்டிலிருந்து எதை கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை எடுத்து செல்லலாம் என்று சொல்லும் பொழுது, எனக்கு இந்த விநாயகரை கொடுங்கள் போதும் என்று சொல்லி அங்கே வெற்றி பெற்ற வாதாபி என்ற இடத்தில் வாதாபி கொண்டான் என்று இரண்டாம் புலிகேசிக்கு ஒரு பட்டப்பெயர் உண்டு. அந்த வாதாபி கணபதியை கொண்டு வந்து தாம் வாழ்ந்த திருச்செங்காட்டங்குடியில் அங்கே வைக்க வழிபாடு செய்கின்றார். அது முதல் அந்த தலத்திற்கு கணபதீச்சரம் என்று பெயர். ஈச்சரம் என்றால் சிவாலயம், தாடகை வழிபட்டதால் தாடகை ஈச்சரம். பெருமான் கபாலி பெருமான் இருக்கக்கூடிய கபாலீச்சரம் என ஈஸ்வரம் என்றால் சிவாலயம் என்று பொருள். கணபதியை வைத்து வழிபாடு செய்த சிறப்புடைய தலமாதலின் திருச்செங்காட்டங்குடிக்கு கணபதீச்சரம் என்று பெயர். இதை ஞானசம்பந்தர் பதிவு செய்கிறார். அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்தனர் நாளும் அடிபரவன் மங்குல் மதி தவள் மாடவீதி மருகல் நிலாவிய மைந்த சொல்லாய் செங்கையலார் புனல் செல்வ மல்கு சீர்கொள் செங்காட்டம் குடியதனுள் கங்குல் விளங்கு எரி ஏந்தியாடும் கணபதி சரம் காமுறவேயே. நட்டபாடை நைவளம் என்று சொல்லக்கூடிய பண்ணில் அருளி செய்த தேவாரம் கணபதீச்சரம் காமுறவே. அந்த கணபதீச்சரத்தின் மேல் ஆசையை வையேம்பா அப்படின்னு நம்மளை சொல்றது மாதிரி அந்த திருப்பாட்டு நமக்கு அமைந்திருக்கிறது. அப்பர் பெருமான் குறிப்பிடுகின்றார், கைவேழ முகத்தவனை படைத்தார் போலும் கயாசுரனை அவனால் கொல்வித்தார் போலும். எதற்கா கயாசுரன் என்கின்ற அசுரனை கொல்வதற்காக அற்புதமான யானை முகத்தோடு கணபதியை படைத்தான். கைவேழம், கைவுடைய விலங்கு, இது மற்ற எல்லா விலங்குகளுக்கும் கால்கள் உண்டு,
நான்கு கால்கள் உண்டு, ஆனால் யானைக்கு மட்டும்தான் கை உண்டு. எனவேதான் கைவேழம், வேழம் என்றால் யானை என்று பொருள். கைவேழ முகத்தவனை படைத்தார் போலும், எதற்காக படைத்தார், கயாசுரனை அவனால் கொல்வித்தார் போலும் என்று குறிப்பிடுகிறார். எனவே அந்த செய்திகளை எல்லாம் நாம் திருமுறைகள் காணுகின்றோம். அதுபோல நம்முடைய 11 திருமுறையில் அழகாக நம்முடைய மூத்த பிள்ளையாராக விளங்கக்கூடிய மூத்த நாயனார் திரு இரட்டை மணிமாலை கபில தேவ நாயனார் பாடி அருள் இருக்கின்றார். அதுபோல மூத்த பிள்ளையார் மும்மணி கோவை, மூன்று இலக்கியம், அதாவது மூன்று பாடல்களால், யாப்பு வகைகளால் இலக்கண வேறுபாடுகளை சொல்லி வருகின்ற கட்டளை கலித்துறை வெண்பா ஆசிரியப்பா என்று சொல்லக்கூடிய மூன்று மணிகளை கோர்த்தார் போல பாடுகின்ற அமைப்பு மும்மணி கோவை. இரட்டை மணிமாலை இரண்டு அடிப்படையிலான யாப்பு, நான்மணி மாலை நான்கு மணிகளை அமைத்தார் போல் அமைவது நான்மணி மாலை என்று சிற்றிலக்கிய வகைகளில் நமக்கு விநாயக பெருமான் திரு இரட்டை மணிமாலை, நம்பியாண்டார் நம்பி, திரு நாரையூர் பொல்லா பிள்ளையார். பொல்லுதல்னா இந்த இடத்துல பொல்லா பிள்ளையார்னா ரொம்ப பொல்லாதவர் எடுத்துக்கூடாது. பொல்லுதல்னா செதுக்குதல் என்று பொருள். உளி கொண்டு செதுக்காத சுயம்பு வடிவத்திற்கு பொல்லா என்ற பொருள் உண்டு. எனவே உளி கொண்டு செதுக்காத சுயம்பு வடிவமாக விளங்குகின்ற அந்த விநாயகருக்கு திருநாரையூரில் பொல்லா பிள்ளையார் என்று பெயர். அந்த பொல்லா பிள்ளையாரை வழிபாடு செய்யக்கூடிய மரபில் வந்தவர் நம்முடைய திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பி. அவர்கிட்ட தான் மாமன்னன் முதலாம் ராசராச சோழன் திருமுறைகளை தொகுத்து வகுத்து பகுத்து தர சொன்னார். அவர் வகுத்து கொடுத்ததுதான் முதல் 7 திருமுறைகள். 3 திருமுறைகள் ஞானசம்பந்த பெருமானுடைய திருப்பதிகங்கள், 4, 5, 6 திருநாவுக்கரசுடைய திருப்பதிகங்கள், 7 திருமுறை நம்பி ஆரூரராகிய சுந்தர பெருமானுடைய திருப்பதிகங்கள் என்று நமக்கு வகை தொகை செய்து 7 திருமுறையாக நமக்கு அருளியவர் பொல்லா பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய திருநாரையூரில் வழிபாடு செய்த மரபை கொண்ட நம்பியாண்டார் நம்பி. அவர் பாடியிருக்கிறார் திருநாரையூர் விநாயகர் திரு இரட்டை மணிமாலை. அந்த விநாயகர் மேல திரு இரட்டை மணிமாலை பாடியிருக்கிறார். கபில தேவநாயனாருடைய ஒரு பாடல் இன்று சிவபூஜையில் நாம் தொடங்கும் பொழுது அந்த பாடலை சொல்லாதவர்கள் இருக்க முடியாது. திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானே காதலால் குப்புவர் தம் கை. வாக்கு நன்மையானவற்றை பேசும் பொழுது அதற்கு திருவாக்கு, திரு என்பதற்கு பேராசிரியம் உரை சொல்கிறது, கண்டாரால் விரும்பப்படும் தன்மை. எனவே கண்டாரால் விரும்பப்படும் தன்மை உடையதாக நம்முடைய வாக்கை விநாயக பெருமான் வரவழைப்பார். ஏன்னா மனம் எண்ணுவதை வாக்கு சொல்கிறது, உடல் செய்கிறது. எனவே மனதை திருத்தி விநாயக பெருமான் வாக்கினை திருவாக்காக மாற்றுகின்றான். திருவாக்கும் நாம் செய்யக்கூடிய அத்தனை கருமங்கள், செயல்பாடுகள், செய்கருமம் கைகூட்டும், நல்ல செயல்களை கைகூட்டி நமக்கு அதை வெற்றி பெறச் செய்கின்றான் விநாயகப் பெருமான். எனவே திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும், அந்த செம்மையான சொற்கள், வாழ்த்துகின்ற சொற்கள், செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும், பீடும்னா பெருமையை கொடுக்கும். நீங்கள் பேசுகின்ற சொற்களால், தொடர்களால் பெருமை கிடைக்கும் உங்களுக்கு, பீடும் பெருக்கும். அதனால் வானோரும் யாரெல்லாம் வழிபடுறாங்க, மண்ணும் மண்ணில் வாழக்கூடிய மனிதர்கள் மட்டுமல்ல, வானில் இருக்கக்கூடிய தேவர்களும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்கிறார்களாம். அதனால் வானோரும் காதலால் ஆணை முகத்தானை கூப்புவர் தங்கை. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாரதமை நன்னெறிக்கு வைப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்பார் நமச்சிவாய திருப்பதிகத்தில் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அதுபோல காதலால் கூப்புவர் தங்கை, அந்த உள்ளம் உருகி நைந்து வெளிப்படக்கூடிய அந்த அன்பு மேலீட்டான பக்தியை காதலோடு கூடிய அந்த பக்தியாக நம்முடைய கபில தேவ நாயனார் நமக்கு சொல்லுகிறார். அதுபோல நம்பியாண்டார் நம்பியினுடைய அருமையான ஒரு பாடல், நாம எப்படிப்பட்ட வாழ்க்கையை விநாயகப் பெருமானுடைய வழிபாடு நமக்கு தரும். அவமதியாது உள்ளமே அல்லல் அற நல்ல தவமதியால் ஏத்தி சதுர்த்தோம் நவமதியாம் கொம்பன் விநாயகன்
கொங்கர் பொடில் சூழ் நாரையூர் நம்பன் சிறுவன். அவர் யாரு? நம்ம சிவபெருமானுடைய பையன். நம்பன் என்பது சிவபெருமான். நம்பன் நாமும் நமச்சிவாயமே, நாதாயனவும் நக்காயனவும் நம்பா என நின்ற என்பார் ஞானசம்பந்த பெருமான் திருப்பழனத்து தேவாரத்தில். நம்பன் என்ற சொல் நம்மை சேர்ந்தவன் சிவபெருமான். சிவபெருமன் யார்? வெளியாளா? நம்மாள். ஏன் சுந்தரர் வரும்பொழுது நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனி. யாருப்பா அது வந்திருக்கிறதுன்னு கேட்ட பொழுது நம் தமர் நம்ம ஊருக்கார வராயா அப்படின்னு சொன்னாராம். அப்ப அவர் யாரா இருக்க முடியும்? நம்ம ஊரா தானே இருக்க முடியும். அதனால அவருக்கு நம்பன். நம்பன் சிறுவன் விநாயக பெருமான் யாரு? நம்ம சிவபெருமானுடைய பையன். நம்பன் சிறுவன் சீர் நாம் இதை அப்படி நம்ம கொண்டு கூட்டி அந்த நம்பன் சிறுவனுடைய சீரை நாம் சொன்னால் அவமரியாதை வராது, அல்லல் அற்று போகும், தவமதி நல்ல தவமதி கிடைக்கும். தவம் செய்யக்கூடிய தவம்னா இந்த இடத்துல காட்டுக்கு போய் தாடி வளர்த்துக்கிட்டு நெருப்புக்கு இடையில் நின்று செய்கின்ற கடும் தவம், கொடும் தவம் அல்ல. நினைவு நல்லது வேண்டும் என்று சொல்லுகின்ற நல்ல நினைவை தருகிற தவம். யாருக்கு நல்ல நினைவு இருக்கிறதோ அவர்கள் தவசீலர்கள். அவர்கள் தாடி வளர்க்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை, காட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை, திருநீரை 16 இடங்களில் தரித்திருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. தெளிவாக நமக்கு நல்ல மதி உடையவர்கள் தவசீலர்கள் என்று நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே இல்லறத்தில் இருந்து கொண்டே விநாயகப் பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு அருமையான வாழ்க்கையை விநாயகப் பெருமான் தருகின்றான். கடும் தவம் புரிவதற்காக இல்லங்களை விட்டு காட்டிற்கு நீ செல்ல வேண்டியதில்லை, உனக்கு இல்லத்திலேயே இனிய வழிபாட்டை வளத்தை விநாயகப் பெருமான் தருகிறான். நல்ல தவமதியால் ஏத்தி சதுர்த்து அந்த விநாயகப் பெருமானை வணங்கினும் நவமதி. அவன் என்ன கொடுத்தான்? ஒரு மதியால் வழிபட்ட நமக்கு நவமதியை தந்தான். நவம்னா இந்த இடத்துல புதுமை, நல்ல புத்துணர்வை நமக்கு தருகின்றான். நவமதியாம் கொம்பன் விநாயகன். அவனுக்கு கொம்பன் ஏன்னா அவரு தந்தமுடையவர் இல்லையா. கொம்பன் விநாயகன் கொங்கர் பொழில் சொல், கொங்கர் பொழில் சொல், கொங்குனாவே தேன்னு பொருள். கொங்கு நாடுனா தேன் நிரம்பிய சோலைகள் நிறைந்த நாடு என்று பொருள். கொங்குனா அங்க பேசுறவங்களுடைய தமிழ் கூட இனிமையான தமிழ். வாங்கன்னு சொல்றதே மரியாதை, ஆனா கொங்கு நாட்டுல வாங்கங்கன்னு வாங்க அதுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க பாருங்க. வாங்கங்க இருக்காங்கங்க அப்படி சொல்லுவாங்க. நமக்கு அந்த பேச்சு கூட வரமாட்டேங்குது. அவங்கள்ட்ட கத்துக்க வேண்டிய நம்ம நல்ல பழக்கம் அது. தங்கோன்னு கூப்பிடுவாங்க, சாமின்னு கூப்பிடுவாங்க, வாங்க சாமி உட்காருங்க சாமி அப்படி கூப்பிடுவாங்க. யாரை பார்த்தாலும் அண்ணா அக்கா என்று உறவு முறை சொல்லி அழைக்கின்ற ஒரு அழகான தமிழ். ஏன்னா அதனாலதான் அதுக்கு கொங்கு நாடு, தேன் போல இனிமையாக பேசுகின்றவர்கள் நிறைந்த நாடு, அதனால அதற்கு கொங்கு நாடு என்று சொன்னார்கள். அதுபோல கொங்கர் பொழில் சூழ் தேன் நிரம்பிய மலர்கள் சூழ்ந்த திருநாரையில் இருக்கக்கூடிய நம்முடைய சிவபெருமானுடைய மகனாக விளங்குகின்ற விநாயகப் பெருமானை வழிபாடு செய்தால் நவநிதியை நமக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுவான், புத்துணர்வை நமக்கு தருவான் என்று பதிவு செய்கிறார் நம்முடைய நம்பியாண்டர் நம்பி. அதே போல நம்முடைய சேக்கிழார் பெருமான் நம்பியாரூரனை கதைத்தலைவனாக வைத்து பெரிய புராணம் என்கின்ற அற்புதமான திருத்தொண்டர் புராணத்தை இயற்றுகிறார். அந்த திருத்தொண்டர் புராணம் எப்படி தொடங்குகிறது? உலகெல்லாம் உணர்ந்து என்று பெருமான் அடியெடுத்துக் கொடுக்கிறார். உலகெல்லாம் என்று அடியெடுத்துக் கொடுக்கிறான். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவு உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் எடுக்கும் மாக்கதை. இது எப்படிப்பட்டது? அந்த யானையை போன்ற கம்பீரம். எடுக்கும் மாக்கதை இன் தமிழ் செய்யுளா. எப்படி வரணும் அந்த செய்யுள்? வன் தமிழ் செய்யுளாக வரக்கூடாது, இன் தமிழ் இனிய செய்யுளாக வர வேண்டும் பெருமானே என்று அந்த கடக்களிற்றினை கருத்துள் இருத்துவான்னு சொல்றார் செக்கிழார் பெருமான். தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீள்முடி கடக்களிற்றை கருத்துள் இருத்துவோம். விநாயகப் பெருமானை நினைச்சுக்கிட்டேன். எனக்கு இந்த அற்புதமான திருத்தொண்டர் புராணம் என்கின்ற திருத்தொண்டர் மாக்கதை மிக வெற்றிகரமாக நடந்தேறப் போகிறது என்று அவரை கருத்துள் இருத்தி அந்த பெரிய புராணத்தை அருளி செய்தார். எடுக்கும் மாக்கதை இன் தமிழ் செய்யுளாக. அதுபோல நம்முடைய அருணகிரி பெருமான் எப்படி தொடங்குகிறார்? கந்தர் அனுபூதி பாடுகிறார். அந்த கந்தர் அனுபூதியை பாட வந்த அருணகிரி பெருமான் முருகப்பெருமானோடு தனக்கு ஏற்பட்ட அனுபூதி, அனுபூதியின் அனுபவம், முருகப்பெருமானோடு தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பதிவு செய்கிறார். ஆடும் வரிவேல் என்று தொடங்கவில்லை. அவர் எப்படி தொடங்குகிறார்? நெஞ்ச கனகல்ல நெகிழ்ந்துருக
தஞ்சத்தருஷண்முகனுக்கியல் சேர் செஞ்சொல் புனை மாலை சுரந்திடவே பஞ்சக்கரகானை பதம் பணிவாம். இந்த முருகப்பெருமானை பற்றிய 51 அச்சரங்களைப் போல 51 பாடல்களை நான் அனுபூதியாக பாடியிருக்கிறேன். பெருமானே, விநாயகப் பெருமானே, இதை நல்ல விதமாக நிறைவு செய்து அருள வேண்டும் என்று பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் என்றார். நெஞ்சு எப்படி இருக்கா? கனத்த கல்லு மாதிரி இருக்கா? விநாயக பெருமானை வழிபடுறவங்களுக்கு அது கனியாக நெகிழ்ந்து விடும், உருகி விடும். அதான் சொன்னார், நெஞ்ச கன கல்லு நெகிழ்ந்து உருக. அப்படிப்பட்ட சக்தி நமக்கு பெருமான், விநாயக பெருமான் தருவார். நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருக தஞ்சத்து அருள் செய், அப்படிப்பட்ட அருளை எனக்கு செய். கல்லு மாதிரி இருந்துச்சுன்னா கல்லா நெஞ்சில் நில்லா நீசன் என்பார் அப்பர் பெருமான். கல்லு போன்ற நெஞ்சில பெருமான் இருக்க மாட்டான், மலர்மி செய்கிறான். எனவே அப்படி மென்மையான மனதாக உள்ளமாக எனக்கு மாற்ற வேண்டும் என்று விநாயக பெருமானை வேண்டுகிறார் முருகனைப்பாடு வந்த அருணகிரி பெருமான். அதை நாம் பார்க்க வேண்டும். அதே போல நம்முடைய சித்தாந்தம் எப்படி தொடங்குகிறது? கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. அந்த நால்வருக்கும் அருளி செய்த சனகர், சனாதனர், சனத்குமாரர், சனந்தனர் என்று சொல்லக்கூடிய நால்வர்க்கும் அறம், பொருள், இன்பம், வீடு என்ற அற்புதமான அறங்களையும் சித்தாந்த நெறியையும் சைவத்தினுடைய தொன்மையும் அருளி செய்த சிவபெருமான் என்று தொடங்குகிறார். கல்லால் நிழல், கல் ஆலமரத்தில் நிழல், கல்லால் நிழல் மலைவு இல்லார் அருளிய, அப்படிப்பட்ட அந்த அருளிய அந்த சிவஞான போதத்தை, அந்த சிவஞானத்தை நான் இங்கே விநாயகப் பெருமானுடைய திருவருளோடு உங்களுக்கு தருகிறேன். பொல்லார் இணைமலர், இந்த இடத்துல பொல்லா பிள்ளையாரே அவரும் நினைக்கின்றார். பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவர், யார் நல்லவர்களோ அவங்களுக்கு விநாயகப் பெருமானுடைய சக்தி புரியும், விநாயகப் பெருமான் உணர்த்துவான். என்ன நம்பினவங்களுக்கு நடராஜா, கல்லு நினைச்சா கல்லு, சிவலிங்கம் நினைச்சா சிவலிங்கம், ஒரே கல்லில் படிக்கட்டுகள் செய்யப்படுகின்றன, கடந்து செல்லுகிறோம், அதை மிதித்து செல்லுகிறோம், அதே கல்லில் சிவலிங்கம் விநாயக பெருமானுடைய உருவம் செய்யப்படுகிறது, வணங்குகிறோம். காரணம், நம்முடைய மனம் இங்கே மலராக இருக்கும் பொழுது அங்கே கல் கடவுளாக தெரிகிறது. மனம் கல்லாக இருப்பவனுக்கு கல் கல்லாக தெரிகிறது. திருமந்திரம் ஒரு பாடலை சொல்லுகிறது, மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். என்ன சொல்ற? ஒரு மரத்தில் யானை பொம்மை செய்து வைத்திருக்கிறார்கள். அதை பார்க்கக்கூடிய ஒரு சாமானியனுக்கு அது யானையாக தோன்றுகிறது. ஆனால் ஒரு தச்சனுக்கு இது என்ன மரம்? இது சந்தனத்தில் செய்யப்பட்டதா, அல்லது கோங்கில் செய்யப்பட்டதா, அல்லது அத்தி மரத்தில் செய்திருக்கிறார்களா என்று அவனுடைய புத்தி அது என்ன மரம் என்று பார்க்கும். யானை தோற்றத்தை அது மறைத்துவிடும். மரத்தை மறைத்தது மா மத யானை, பார்க்கின்ற சாமானியனுக்கு மரம் மறைந்து அது யானையாக தோன்றுகிறது. ஆனால் அந்த தச்சு வேலை செய்யக்கூடிய அந்த ஸ்தபதிக்கு எப்படி தெரிகிறது? அருமையான தேக்கு சிற்பம், அருமையான அத்தி சிற்பம் என்று அவனுக்கு தோன்றுகிறது. மரத்தில் மறைந்தது மாமதையானை. அப்ப பார்க்கிறவனுடைய கண்களில் விநாயக பெருமான் இருந்தால் கல்லும் கடவுளாகும், சாணியும் பிள்ளையாராகும், மஞ்சளும் மகா கணபதியாகும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பார்க்கிறவருடைய கண்ணில் கடவுள் இருக்கிறான், எதிரில் உள்ள பொருளில் கடவுள் இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டுகொண்டேன். இது அப்பர் பெருமானுடைய வாக்கு. அப்ப அப்பர் பெருமானுடைய வாக்கு நமக்கு பெருமானை உள்ளே காட்டுகிறது, வெளியில தேடினா கிடைக்க மாட்டான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல வண்ணச்சிறவர் பாடியிருக்கிறார், நக்கீரர் பாடியிருக்கிறார், நம்பியாண்டார் நம்பியை போல நம்முடைய கச்சியப்ப சிவாச்சாரியார் பாடுகிறார். திகழ சக்கர என்ற பாடலில் தசக்கரம் என்று பாடுவார். திகழ் தசக்கரம் செம்முகம், விநாயகப் பெருமான் உருவம் செம்முகம் என்று பாடி கச்சியப்ப சிவாச்சாரியர் கந்த புராணத்தை அரங்கேற்றம் பண்ணும் பொழுது விநாயகப் பெருமானை வழிபாடு செய்கிறார். பெரும்பாலான சிற்றிலக்கியங்களுடைய காப்பு செய்யுடைய முதல் பாடலாக விநாயகப் பெருமானுடைய காப்பு அமைந்திருப்பதை நம்முடைய சைவ சிற்றிலக்கியங்கள் மட்டுமல்ல பிற சிற்றிலக்கியங்களும் நமக்கு காட்டுகின்றன. அதுபோல நம்முடைய வள்ளலார் விநாயகப் பெருமானை மிக பெருமையாக பாடி அருளியிருக்கின்றார். ஒரு பாடல்,
கலை நிறை கணபதி சரணம் சரணம் கஜமுக குணபதி சரணம் சரணம் தலைவனின் கிடையடி சரணம் சரணம் சரவண பவ குக சரணம் சரணம் சிலை மலை உடையவ சரணம் சரணம் சிவ 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 சரணம் சரணம் உலை வரும் ஒரு பறை சரணம் சரணம் உமை சிவையம்பிகை சரணம் சரணம் கலை நிறை கணபதி சரணம் சரணம் கலை நிறை கணபதி என்று வள்ளல் பெருமான் பாடி தந்திருக்கிறார். எப்படிப்பட்ட அழகான பாடல் பாருங்க. ஔவையார் விநாயகரை சொல்லும் பொழுது ஔவையாரை விட்டுட்டா விநாயக பெருமானுக்கே கோபம் வந்துடும். ஔவையார் பாடிய அருமையான பாடல் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் இதெல்லாம் மூதுரை இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது வாக்கு உண்டாம் நல்ல மனம் உண்டாம் எவ்வளவு இன்னைக்கு ஆங்கிலத்துல சொல்றோம் பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் திங்கிங் குழந்தைகளுக்கு பாசிட்டிவ் திங்கிங்ல சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு ஆங்கிலத்துல இருக்கக்கூடியதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறோம். அழகா சொல்லிக் கொடுத்த ஔவை வாக்கு உண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்கு உண்டாம் பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு வாக்கு உண்டாம் தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு நல்ல மனம் உண்டாம் தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு மாமலரால் என்று சொல்லக்கூடிய திருமகளுடைய 16 செல்வங்கள் தரக்கூடிய நோக்கு உண்டாம். இந்த கடைசி சீர் எடுத்துட்டு போய் அப்படி அப்படி எல்லாத்தோடய வைக்கலாம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அந்த கற்கன்றத எல்லாத்தோடய வச்சு பார்க்கலாம். கற்க கசடர கற்க கற்றபின் கற்க கற்பவை கற்க நிற்க கற்க அதற்கு தக கற்க என்று அந்த கற்கன்ற ஒரு சீரை எல்லா சீரோடும் பொருத்தி பார்க்க முடியும். அதுபோல விநாயக பெருமானை வணங்கினவர்களுக்கு வாக்கு உண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்கு உண்டாம் பூக்கொண்டு மேனின் உடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ஒப்புதல் தர முடியுமா கேட்கிறாங்க. மூலாதாரத்து மூன்று எழு கனலை கால் என்றால் காற்று பிராணாயாமம்
விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யறவங்களுக்கு நல்ல பிராணாயாம சக்தி கிடைக்கும். அதுதான் சொல்றாங்க ஔவையார், சீதக்கலப செந்தாமரை என்ற அந்த அருமையான விநாயகர் அகவல்ல மூலாதாரத்து மூன்றெழு கணலை காலால் எழுக்கும் கருத்து அறிவித்து. பாரதியார் வரை நமக்கு பல புலவர்கள் இன்று வரை விநாயகர் பெருமானை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த விநாயகர் வடிவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். அவருக்கு இருக்கிற மாதிரி பேரும் புகழும் வேற எந்த கடவுளுக்குமே இல்லை. முச்சந்திக்கு முச்சந்தி விநாயகர், எங்கு பார்த்தாலும் விநாயகர் ரூபங்கள். திருவையாருக்கு போனோம்னா அங்க ஒரு விநாயகருக்கு ஓலம் விட்ட விநாயகர்னு பேர். நம்பி ஆறு வருகிறார், காவிரி ஆறு கரை புரண்டு ஓடுகிறது, இப்பொழுது ஓடிக்கொண்டிருப்பதை போல நல்ல மழை வளம் நல்ல நிலவளம் நீர் வளம் இருக்கின்ற காரணத்தினால் கரை புரண்டு ஓடுகிறது. இக்கரையில் வந்து நிற்கிறார், அக்கறையில் பெருமான் இருக்கிறார், அக்கறையோடு அவரை பார்க்க வேண்டும் என்று நம்பி நினைக்கின்றார். காவிரி ஆறு இடைப்படுகிறது, இங்கிருந்து அவர் அந்த பெருமானை பரவும் பரிசு ஒன்று அறியேன் நான் ஐயாருடைய அடிகளோ என்று ஓலமிடுகிறார். அதனாலதான் எல்லா பாட்டும் ஏகாரத்துல முடியும், எல்லா பாட்டும் ஏகாரத்துல முடியும். இந்த பாடல் மட்டும் தான் ஓகாரத்தில் முடிகிறது. ஏன்னா ஓ யாரா அப்படின்னு கூப்பிடும் பொழுது அந்த ஓம்கார ஒலி நீண்ட நெடிய தூரம் பயணிக்கும். எனவே அந்த பாட்டுல ஐயாருடைய அடிகளோ இந்த ஓலத்தை கேட்கிறார் வாசலில் இருக்கக்கூடிய கணபதி. உடனே அப்பா வன் தொண்டன் வந்து நிற்கிறான்ப்பா, காவிரி ஏதாவது செஞ்சு விடியா இல்லைன்னா அவன் கோபப்பட்டுருவான் என்று சொல்லுகின்ற காரணத்தினால் அந்த விநாயகருக்கு திருவையாற்றில் ஓலம் விட்ட விநாயகர். அடுத்து பாருங்க சர்ப்ப விநாயகர், சங்கரன் கோவில் இருக்கிற விநாயகருக்கு பேர் சர்ப்ப விநாயகர். வாதாபியிலிருந்து வந்த விநாயகர், அதனால வாதாபி கணபதி திருச்செங்காட்டங்குடி. அடுத்து பாருங்க இங்கு பிள்ளையார், திருவாரூர்ல குளக்கரில் இருக்கிற பிள்ளையருக்கு இங்கு பிள்ளையார். அங்க இங்கு போட்டுட்டு போய் பையன் பரிச்சை எழுதுனானா பரிச்சை பாஸ் பண்ணும், எப்படி எல்லாம் மழுங்க பேர் வச்சிருக்கேன் இங்கு பிள்ளையார். இது பரவாயில்ல. கோயம்புத்தூர்ல ஒரு விநாயகர் இருக்கிற டிரான்ஸ்பர் விநாயகர், அந்த விநாயகர் கோயிலுக்கு பேர் டிரான்ஸ்பர் விநாயகர். நமக்கு விரும்பி இடத்துக்கு டிரான்ஸ்பர் வேணும், வேலை மாறுதல் வரணும் அப்படின்னா அந்த விநாயகர் வழிபடு உனக்கு வேண்டிய இடத்துல டிரான்ஸ்பர் போட்டு கொடுத்துருவார். வட்டி மேல வட்டி கட்டி நம்மளால மாளல, வட்டி வாங்கி நம்மள தள்ளுறான். கஷ்டத்துல இருக்கிற விநாயகரை கும்பிடு. கும்பகோணத்தில் அம்மா சத்திரம் ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல ஒரு விநாயகர் இருக்கு, அவருக்கு பேர் வட்டி விநாயகர். வட்டியினால ஒருத்தன் கஷ்டப்படுறான், கடன் தொழிலான கஷ்டப்படுறான், அந்த விநாயகர் போய் வழிபட்டா உடனே உன்னுடைய வட்டி பிரச்சனைகளை சரி பண்ணிடலாம். அதனால அந்த விநாயகர் பேர் வட்டி விநாயகர். வேலூர் ஜெயிலுக்கு வெளியில ஒரு விநாயகர் இருக்கு, அவருக்கு பேர் சிறை காத்த விநாயகர். அந்த விநாயகருக்கு பேர் என்னது? சிறை காத்த விநாயகர். இன்னொருத்தர் இருக்காரு காக்கா பிள்ளையா, கமண்டலத்துல காக்காவை வந்து தண்ணியை கவுத்து விட்டதுனால நாகப்பட்டினத்தில் இருக்கிற விநாயகருக்கு காக்கா விநாயகர்னு பேர் வச்சுட்டான். அடுத்து பாத்தீங்கன்னா சிந்தூர விநாயகர், அவர் வந்து அப்படியே ஆரஞ்சு கலர்ல அப்படி சிந்தூரத்தை தடவி இருக்கிறார். எங்கன்னா காசியில் இருக்கக்கூடிய துண்டி விநாயகருக்கு சிந்தூர விநாயகர். அந்த துண்டி விநாயகர் மீது நம்முடைய பிரபந்த வெந்தர் குமரகுருபர துண்டி விநாயகர் பதிகம் எழுதியிருக்கிறார். எனவே காசியிலும் மும்பையிலும் இருக்கக்கூடிய விநாயகர் ஆரஞ்சு நிறத்தில் இருக்கிறார். அந்த விநாயகருக்கு என்ன பேர்னா சிந்தூர விநாயகம். சிந்தூரம்னா சிவப்பு அல்ல, ஆரஞ்சு நிறம். அதே போல வட்டி பிள்ளையார் நம்ம பார்த்தோம், மழை தரும் விநாயகர். திருக்கண்ணமங்கை திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலம் திருக்கண்ணமங்கை. அந்த ஊரில் இருக்கிற சுவாமிக்கு விநாயகருக்கு மழை தரும் விநாயகர். எட்டயபுரத்தில் இருக்கிற விநாயகருக்கு பட்டத்து விநாயகர், அவருக்கு பேர் பட்டத்து விநாயகர். அதே மாதிரி சேரன்மாதேவி என்ற தலத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு மிளகு பிள்ளையார்னு பேர். அங்க இருக்கிற பிள்ளையாருக்கு மிளகுல அபிஷேகம் பண்ணா மழை பொழியும், வறட்சியா இருக்குன்னா உன்னை விநாயகருக்கு நந்திக்கு மிளகு அபிஷேகம் பண்ணுகின்ற வழக்கம் நம்முடைய பாரம்பரிய வழக்கமாக இருக்கிறது. எனவே அந்த விநாயகருக்கு மிளகு அபிஷேகம் பண்ணுவாங்க. நம்முடைய திருப்புறம்பயம் பிரளயம் காத்த விநாயகர்னு அவருக்கு பேர். பிரளயம் வந்த பொழுது அந்த பிரளயத்திலிருந்து மக்களை காத்தனால அவருக்கு பிரளயம் காத்த கணபதி. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு 100 லிட்டர் தேன் அபிஷேகம் செய்வாங்க, பீடத்துக்கு தேன் வராது, எல்லாம் விநாயகர் உள்வாங்கிக் கொள்ளுகிறார். இன்றும் இந்த வரலாற்று சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அற்புதம் நடக்கிறது. திருப்புறம்பயத்தில் உள்ள விநாயகர், அந்த விநாயகருக்கு சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு 100 லிட்டர் தேன் அவ்வளவு உள்ள வாங்குகிறார், பீடத்துக்கே வராது. அப்படி பிரளயம் காத்த விநாயகர். சென்னை சென்ட்ரல் தொடர்வண்டி நிலையம் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு விநாயகர் இருக்கார். யார் வச்சிருக்கிறாங்க தெரியுமா? சுமை தூக்கும் தொழிலாளர்கள் வச்சிருக்கிறாங்க அந்த விநாயகர். அவருக்கு பேரு சுமை தாங்கி பிள்ளையார். சென்ட்ரல் இருக்கிறது சுமை தாங்கி பிள்ளையார், போய் பாருங்க. இந்த மாதிரி திருவண்ணாமலை கிரிவலம் வரும், அந்த கிரிவலத்தில் பாத்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோயில் இருக்கு, கிணோன்று இருக்கும், அந்த அதுக்குள்ள நீங்க போய் பார்க்கணும் அந்த விநாயகர். அவருக்கு பேர் இடுக்கு பிள்ளையார். இடுக்கு பிள்ளையார் கிரிவலத்தில் வந்தீங்கன்னா அந்த கிரிவலம் முடிகிற இடத்துல இடுக்கு பிள்ளையார்னு இருக்கிறார், அவருக்கு பேர் இடுக்கு பிள்ளையார். கங்கை கொண்ட கணபதி, கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிற சுவாமிக்கு பேர், விநாயகருக்கு பேர் கங்கை கொண்ட கணபதி.
அடுத்தது முச்சந்தியில் இருக்கிறார், அவருக்கு பேர் முச்சந்தி விநாயகர். எங்கன்னா நம்முடைய சமயபுரத்தில் இருக்கிற விநாயகருக்கு முச்சந்தி விநாயகர் மூணு இது. அதே மாதிரி சோழபுரத்தில் இருக்கிற விநாயகருக்கு முச்சந்தி விநாயகர், பெருந்துறையில் இருக்கிற விநாயகர் முச்சந்தியில் இருக்கிற அவருக்கு பேர் முச்சந்தி விநாயகர். இப்படியெல்லாம் நமக்கு வரலாற்றுல விநாயகருடைய பெயர்கள் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நரமுக கணபதி மனித தலையோடு இருக்கிற விநாயகர் இருக்கிற திருத்திலதைப்பதி, திருத்திலதைப்பதி மறந்துடாதீங்க. அங்க இருக்கிற விநாயகருக்கு வேழ முகம் யானை முகம் இல்ல, மனித முகத்தோடு இருக்கிறார் திருத்திலதைப்பதியில் இருக்கிற விநாயகர், நரமுக விநாயகர். கடல் முறையே சுயம்புவாக விநாயகர் போல இறுகி இருக்கு. திருவலஞ்சுடியில் இருக்கக்கூடிய விநாயகர் கடல் முறை விநாயகர், வெள்ளை பிள்ளையார். அதுபோல செவிசாய்த்த விநாயகர் ஒருத்தர் இருக்காருங்க, அவர் பேரு செவிசாய்த்த விநாயகர். சொல்ற குறைகள் எல்லாம் செவிய சாட்சி, அந்த முறையை கொஞ்சம் அப்படி சாஞ்சு இருப்பார். செவிசாய்ச்ச விநாயகர் எங்க இருக்காரு பார்த்தீங்கன்னா, அன்பில் ஆலந்துறை, அந்த ஊருக்கு பேரு அன்பில் ஆலந்துறை. அன்பா மக்கள் சொல்றதை அப்படி செவி சாட்சி கேட்கிறாராம். அது போல இன்னொருத்தர் இருக்கார் பொல்லா பிள்ளையார், திருநாரையூர்ல அவருக்கு பேர் பொல்லா பிள்ளையார். அதே மாதிரி தில்லையில் இருக்கிற விநாயகர் யார் தெரியுமா, சோழ மன்னன் வந்தான் திருமுறைகளை எடுக்கணும்னு, அவங்க எந்த ரூம்ல இருக்குன்னு சொல்லல. உடனே விநாயகர் என்ன பண்ணாரு, தும்பிக்கல அப்படி காமிச்சாராம். அதனால அந்த விநாயகர் பேர் திருமுறை காட்டிய விநாயகர். எப்படி பாருங்க, தில்லையில் இருக்கிற அந்த விநாயகருக்கு பேரு, எந்த ரூம்ல வச்சிருக்கான சுவடிகளை அப்படிங்கறத அப்படி அழகா அப்படி காமிச்சாராம் தும்பிக்கையை வச்சு. அந்த விநாயகருக்கு பேரு திருமுறை காட்டிய விநாயகர் தில்லையில இருக்க. அது போல கைகாட்டி விநாயகர் நம்பி ஆரூரர் வந்து அப்படியே பார்க்கிறார், எங்க பெருமான் இருக்கிறான்னு தெரியல, அந்த திருக்கோவில் எங்க இருக்குன்னு அப்படியே அலபாஞ்சிட்டு இருக்காரு. அவர் ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கைகாட்டின்னு வச்சிருப்பாங்க, திருநல்லூருக்கு செல்லும் வழி, திருநாரையூர் செல்லும் வழி, திரு காட்டுமன்னார் கோவில் செல்லும் வழி அப்படின்னு அந்த கைகாட்டி நமக்கு நான்கு புறங்களில் காட்டி கொண்டிருக்கும். அந்த மாதிரி ஒரு விநாயகர் நாட்டியத்தான்குடிக்கு வழி காமிச்சாரா, நாட்டியத்தான்குடியில் இருக்கிற நம்பிய பார்க்க போறியா நீ போ, நாட்டியத்தான்குடி இங்கதான் இருக்குன்னு கைகாட்டினதனால அந்த விநாயகருக்கு பேரு கைகாட்டி விநாயகர். முக்குருணி விநாயகர் மதுரையில் இருக்கிற விநாயகருக்கு பேரு முக்குருணி விநாயகர் என்று பேரு. அது போல மயிலாடுதுறையில் இருக்கிற விநாயகருக்கு முக்குருணி விநாயகர். நமக்கு சித்தி கொடுக்கிற சித்தினா என்னது, ஞானம், அவருக்கு சித்தி விநாயகர். புத்தி கொடுக்கிறவர் புத்தி விநாயகர், சித்தி புத்தி விநாயகர். மாலுக்கு தவறா புரிஞ்சு சித்தினா அது பெண்ணு நினைச்சிட்டான், புத்தினா ஒரு பெண்ணு நினைச்சிட்டான். ரெண்டு பேருக்கு விநாயகருடைய மடியில ரெண்டு பெண்களை உட்கார வச்சுட்டு விநாயகருக்கு ரெண்டு மனைவின்னு சொல்லிட்டு கதையை கட்டி விட்டான் விநாயகர். மிக அற்புதமான ஓங்கார வடிவம். பின்னால் வந்தவர்கள் புராண கதைகள், இப்ப பார்க்கவ புராணம் விநாயகருடைய வழிபாட்டை பற்றி சொல்லுகின்ற புராணம் பார்க்கவ புராணம். அதற்கப்புறம் நிறைய அதுல கதைகள் சேர்ந்து புராண சம்பவங்கள் அதில் நிறைய ஏற்றப்பட்டு விநாயகருக்கும் இரண்டு மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை கொண்டு வந்து சித்தி புத்தி, சித்தி என்றால் ஞானம், புத்தி என்றால் அறிவு, இந்த இரண்டையும் தரக்கூடியவர் சித்தி புத்தி விநாயகர், அதை புரிஞ்சுக்கணும். அதுபோல நம்முடைய கணபதி அக்ரகாரம் என்று சொல்லக்கூடிய தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மகா கணபதி, ஈச்சனாரியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர். கற்பகம்னா கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியவர். பிள்ளையார்பட்டில் இருக்கிற விநாயகருக்கு கற்பக விநாயகர்னு பேர். அது மாதிரி சால கிராமத்துல கணபதி இருக்கார் திருநல்லூர்ல. சால கிராமம்ன்றது ஒரு கல், அதுலதான் பெருமாள் இருப்பதாக வைணவர்கள் வழிபாடு செய்வார்கள். எப்படி சிவலிங்க வடிவத்தை வைத்து சைவர்கள் சிவபூஜை செய்கிறார்களோ அது போல ஒரு வைணவர் என்று சொன்னால் அவருக்கு சால கிராம வழிபாடு உண்டு. எனவே அந்த சால கிராம வழிபாட்டை செய்யக்கூடிய அந்த விநாயகர். திருப்புன்பூர்ல குளம் வெட்டிய விநாயகர். திருப்புன்பூர் குளத்தை சிவபெருமான் தன்னுடைய அடியாருக்காக குளத்தை வெட்ட சொல்லி விநாயக பெருமான அனுப்பிச்சாரா, அந்த விநாயகருக்கு பேர் என்னது, குளம் வெட்டிய விநாயகர் என்று நமக்கு பார்க்கிறோம். இது மாதிரி நிறைய விநாயகர் நமக்கு, சுந்தர விநாயகர் இப்படி எல்லாம் பார்க்கிறோம். இன்னொரு விநாயகர் இருக்கார் பல்கலை விநாயகர். அது எங்க இருக்கார் அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. எங்கள் தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற விநாயகருக்கு பேரு பல்கலை விநாயகர். அந்த விநாயக பெருமானுக்கு நம்முடைய பேரூர் ஆதீனமாக அருளாட்சி செய்த அடிகளார், இப்பொழுது அருளாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அடிகளார் இருவரும் எழுந்தருளி நமக்கு தமிழ் திருமுறைகளில் அந்த முத்தமிழ் விநாயக பெருமானுக்கு குடமுழுக்கு நடத்தி வைத்தார்கள். அந்த வழிபாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய பெரும் பேரு கிடைக்கப்பட்டவன் தான் அந்த விநாயகருக்கு பேரு பல்கலை விநாயகர். எங்க இருக்காரு, தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு வந்தீங்கன்னா அவரை பார்க்கலாம். எனவே தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற விநாயகர் பல்கலை விநாயகர். இப்படி நிறைய விநாயகர் வடிவங்கள். ஆஞ்சநேயரோடு விநாயகரை ஒன்றாக இணைத்து அர்த்தநாரீஸ்வரரை போல அத்த ஆஞ்சநேய விநாயகர் என்று விநாயகர் வடிவத்தை கொலு பொம்மையில் செய்யக்கூடிய வழிபாடுகளை பார்க்கிறோம். இன்னைக்கு கிரிக்கெட் கணபதி 11 விநாயகர் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுற மாதிரி கொலு பொம்மையில் வச்சு கிரிக்கெட் கணபதி. சாஞ்சி படுத்திருப்ப ஒய்யார கணபதி. எப்படி பாருங்க, எப்படி கணபதியை அவர்கள் நம்ம திருச்சிராப்பள்ளி உச்சி பிள்ளையார்,
மேலும் வந்திருக்கிறார். உச்சி பிள்ளையார் கும்பகோணத்திலும் ஒரு உச்சி பிள்ளையார் இருக்கிறார். இப்படி அவருக்கு உகந்த அற்புதமான வழிபாட்டு முறை, எளிமையான வழிபாட்டு முறை, நமக்கு அன்றாடம் கிடைக்கக்கூடிய எளிய உணவு பதார்த்தங்கள், விநாயக பெருமானுடைய படையல். எனவே விநாயக பெருமானை வழிபாடு செய்வது என்பது ஒரு நல்ல ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஞான வழிபாடு, முக்தி வழிபாடு. ஔவையாருக்கு முக்தியை விநாயக பெருமான் அப்படியே கொண்டு போய் வச்சார். நான் ஸ்டாப் சர்வீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது கூட பயணிக்கும். ஆனால் இது எப்படின்னா ஒன் டு ஒன் சர்வீஸ். விநாயக பெருமான் ஔவையாருக்கு கொடுத்த சர்வீஸ் என்னன்னா ஒன் டு ஒன், எங்க இருந்தாங்களோ அங்கிருந்து நேரம் கைலாயம். ஔவையார் சிவபூஜை செஞ்சிட்டு இருந்தாங்க, விநாயகர் பூஜை செஞ்சிட்டு இருக்கிறாங்க, அன்று பரபரப்பா செஞ்சிட்டு இருக்கிறாங்க. விநாயகர்கிட்ட என்ன பரபரப்பு அப்படின்னு கேட்டாங்க. இல்ல சுந்தரரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் கைலாயத்துக்கு போறாங்கன்ட்டு என்னுடைய ஞான கண்ணுல பார்த்தேன். அவங்க வேகமா போயிட்டு இருக்காங்க, அவர் குதிரையில போயிட்டு இருக்காரு, இவர் யானையில போயிட்டு இருக்காரு. நான் சீக்கிரமா முடிச்சோம் அவங்கள போய் வரவேற்கிறதுக்கு கைலாயத்துக்கு போலாமே. நீ அதெல்லாம் எதுவும் செய்ய வேணாம், பூஜை செய், பொறுமையே செய், அவங்களுக்கு முன்னாடி நீ போய் நிக்கலாம் அப்படின்னு விநாயகர் பெருமாள் இந்த பூஜையை ஏற்றுக்கொண்டார். முடிஞ்ச உடனே அப்படியே அப்படியே அலாக்க தூக்கி ஔவையார் தூக்கி கைலாயத்துல வச்சுட்டாங்க. இவங்க பொறுமையா காணனை முன்படைத்தான் பாடி திருக்கைலாய ஞான உலா பாடி போய் பாக்குறாங்க. ஔவையார் வாங்க வாங்க, உங்களைதான் வரவேற்கிறோம், கைலாயம் உங்களே அன்போடு வரவேற்கிறது. இவங்க ரெண்டு பேருக்கும் ஆச்சரியம், நமக்கு பின்னாடி வந்து இவங்க எப்படி உழவு வேகமும் வந்தாங்க. அப்படிப்பட்ட கணபதி வழிபாடு, கைலாயத்திற்கு நமக்கு வழிகாட்டக்கூடிய, கைகாட்டக்கூடிய வழிபாடு கணபதி வழிபாடு. அந்த விநாயக பெருமானுடைய வழிபாட்டை செய்து எளிய படையல்களை அவனுக்கு படைத்து நல்ல புத்தியை, நல்ல ஞானத்தை, நல்ல சந்தானத்தை, நல்ல தலைமுறையை, நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தை தர வேண்டும் என்று சொல்லி இந்த நன்னாளில் விநாயக பெருமானுடைய திருவடி மலர்களை வணங்கி விளம்பியது கடுகளவு, விட்டது கடலளவு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. வாழி திரு மன்றம் கண்டமலர் கண்கள் வாழி பெருமான் புகழ் கேட்டவார் செவிகள் வாழியவனை வணங்கு முடி சென்னி வாழியவன் சீர் பாடும் வாய் வாழி அவன் சீர் பாடும் வாய் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி.